வணக்கம், என் பேர் கௌஷிக்குங்க. நான் அரண் டெக்னோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஃப்ரம் ஈரோட்லேருந்து வரேங்க. இங்கே கொடிச்சேரியில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காக வந்திருக்கோம். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு என்கொயரிஸும் வந்து நிறைய இப்போ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பேசிக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு புது ஒரு நியூ டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்மார்ட் லாக் சிஸ்டத்தில். லாக்கிங்கில் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி, அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நாலு நாள் வந்து திருட்டு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு புது சொல்யூஷனும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாவி தொல்லைகள், சாவி பிரச்சனைகள்லாம் வந்து நிறையா வர இஷ்யூஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷனாக வந்து பயோமெட்ரிக் டெக்னாலஜி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அது கூட வந்து பல சௌகரியங்கள் வந்து இதில் இருக்குங்க. பயோமெட்ரிக் இது வந்து கைரக வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதாவது வந்து 50 பேர்த்தோட கைரக வந்து இதில் பதிவு பண்ணிக்கலாம் லாக்கில். இதில் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து நாங்கள் பயோமெட்ரிக் வந்து லாக்கில் தான் வந்து பதிவு பண்ணுறோம், நாங்கள் எதுவும் எடுக்கிறது இல்லை. ஸோ அவங்களோட ப்ரைவசி வந்து அதில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள். இது எத்தனை பேர் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாங்க சார்? நார்மல் லாக்குக்கும் இதுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி? நார்மல் லாக்குங்கிறது வந்து பயோமெட்ரிக் இப்போ யாரும் லான்ச் பண்ணலைங்க. நார்மல் லாக்கில் சாவி தான் இருக்கும், அதில் சாவி வந்து டூப்ளிகேட் பண்ணலாம், இல்லைன்னா தொலைஞ்சு போச்சுன்னா வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும், உடைக்கிற மாதிரி இருக்குங்க. நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா சாவி டூப்ளிகேட் பண்ண முடியாது, கைராகியாக இருக்கனால நம்ம டூப்ளிகேட் அவ்வளோக்கா பண்ண முடியாதுங்க. இது சென்ஸ் வந்து ஒன்லி லைஃப் ஃபிங்கர் பிரிண்ட், லைஃப் ஃபிங்கர் மட்டும் தான் சென்ஸ் பண்ணும். இது அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் சாவி தொலைஞ்சிருச்சுங்கிற பிரச்சனை இருக்காது. ஏன்னா 50 பேர்த்தோட கைராக இருக்கிறதுனால யார் வேணால் நம்ம பதிவு பண்ணிக்கலாம், அவங்க வச்சு வீட்டில் அவங்க கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் அக்சஸ்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியே இருக்கிறீங்க, திடீர்னு வந்து வீட்டுக்கு போக முடியல இல்லை ஆஃபீஸ்க்கு போக முடியல அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கனாலே போதும், நீங்கள் உங்கள் ஆப் அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் ரிமோட்லேயே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். சார், இன்னைக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு திருடம் வரும், அதை அறிந்துக்கலாம் அந்த டெக்னாலஜி. ஓகேங்க, இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருடனுக்கும் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் வந்து எடுத்துலையுமே லாக் உடைக்கிறது தான். ஏன்னா டோர் யாரும் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து ரொம்ப டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும், லாக் தான் உடைப்பாங்க. பட் லாக் உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து யாருக்கு எதுவும் தெரியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி என்னென்னா, லாக் உடைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து கால் ட்ரிகர் ஆகிற மாதிரி அப் டு 3 பேத்துக்கு ஃபோன் கால் வருங்க. ஸோ ஃபோன் கால் வரும்போது வந்து நம்ம உஷார் ஆகிக்கலாம், ஓகே ஏதோ பிரச்சனை ஆகுதுன்ட்டு உடனடியாக வந்து அதுக்கு உண்டான நம்ம ஸ்டெப் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து நம்ம டோர் லாக் லான்ச் பண்ணுறோங்க. இப்போ டிசைனிங் அண்ட் டெஸ்டிங்கில் போயிட்டுருக்குது. அடுத்து கம்மிங் தீபாவளியில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். இப்போ ஓகே, அந்த டோர் டெக்னாலஜியில் டோர் லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் கூட வந்து நாங்கள் ஐரிஸ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறோம். கண்டிப்பாங்க, டெக்னாலஜி வர வர வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் நிறையா நடக்கும், ப்ரிவென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறக்குமே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். டெக்னாலஜி இஸ் சம்திங் ஃபார் பெனிஃபிட் தாங்க.